காட்டில் ஒரு யானையோட குடும்பம் இருந்தது. ஒரு முறை அதுங்க ஒரு காட்டை விட்டு இன்னொரு காட்டுக்கு போயிட்டு இருந்தது. வழியில ஒரு நாகினை பார்த்தாங்க. அப்ப சின்ன அப்பு அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, அம்மா அங்க பாருங்க எவ்வளவு குட்டி குட்டி முட்டைங்க இருக்கு, இது நாகினோட முட்டையா? ஆமா கண்ணா, அப்படித்தான் தோணுது. அப்பதான் நாகின் சொல்லிச்சு, என் முட்டை இருக்கிற பக்கமா வராதிங்க, இதுங்க செத்துடுங்க, ரொம்ப சீக்கிரத்துல இதுங்க முட்டையை விட்டு வெளியே வந்துருங்க, இதுங்க என்னோட செல்ல குழந்தைங்க. அப்புவோட அம்மா அத பார்த்து இறக்கப்பட்டுச்சு. அப்போ அது சொல்லுச்சு, அப்பு முட்டைங்க கிட்ட போய் நில்லு, ஞாபகம் வச்சுக்க, அது மேல காலை வச்சிட கூடாது, இந்த கூட்டம் இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா நீ அங்க வந்துடு. சரிங்க அம்மா. அப்பு ஒத்துக்கிட்டான். அப்புறம் முட்டைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க அவன் அங்கேயே நின்னுகிட்டான். யானைங்க கூட்டம் அவனுக்கு பக்கத்துல போச்சுங்க. கடைசியில அப்புவும் நாகின் கிட்ட போயிட்டு வரன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். காலமும் கடந்து போயிட்டே இருந்தது. நாகினும் அதோட குழந்தைங்களும் சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் நாகினும் அதோட குழந்தைங்களும் ரொம்ப நிம்மதியா சாப்பிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு ரொம்ப சத்தமா ஒரு யானை அழற சத்தம் கேட்டுச்சு. காப்பாத்துங்க, என் குழந்தைய யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நாகின் வேக வேகமா அந்த இடத்துக்கு போச்சு. அத அங்க போய் பார்த்த போது அப்புவோட அம்மா ஒரு குழி கிட்ட நின்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. என்னோட அப்பு, என்னோட அப்பு, அவனை யாராவது வெளியே எடுத்து விடுங்க, அவனை யாராவது வெளியே எடுத்து விடுங்க. நாகின் கேட்டுச்சு, என்ன காச்சு, அப்பு எங்க இருக்கான்? அப்பதான் அதோட கவனம் பள்ளத்துக்கு போச்சு. அது ரொம்ப ஆழமாவும் பெருசாவும் இருந்தது. அதுக்குள்ள அப்பு மாட்டிக்கிட்டு இருந்தான். அப்பு வெளியே வரத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனாலும் அவனால வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தான். நாகின் அப்புவோட அம்மா கிட்ட சொல்லிச்சு, அக்கா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நீ இந்த இடத்துலயே நிம்மதியா நில்ல, அப்புறம் பாத்துக்கிட்டே இரு, நாங்க எப்படியாவது அப்போட உயிரை காப்பாத்திடுவோம். மறந்துட்டியா, ஒரு நாள் அப்பு என்னோட உயிரையும் என் குழந்தைங்களோட உயிரையும் காப்பாத்தினான், அவனுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். நாகின் தன்னோட நண்பர்களோட அப்புறம் தன்னோட குழந்தைங்களோட சேர்ந்து ஒரு கயிறை போல தன்னைத்தானே சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அது அப்பு கிட்ட போச்சு. அவங்க எல்லாரும் சேர்ந்து அப்புவ உள்ள இருந்து வெளியே எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு மரத்தோட உதவியால அவங்க அதுல கட்டிக்கிட்டாங்க. அப்பு அங்கிருந்து வெளியே வந்துட்டான். அப்புவும் அவனோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பு அவங்களுக்கு நன்றிய சொன்னா. அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. நாகின் அப்புறம் அப்புவோட அம்மா நல்ல தோழிகளா மாறிட்டாங்க, நல்ல நண்பர்களாயிட்டாங்க. அப்புறம் அவங்களோட குழந்தைங்க ஒன்னா சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சாங்க. ஒரு சமயம் நடந்த விஷயம், ஒரு கிராமத்துல ஒரு கோழிக்காரன் இருந்தான். அவனோட பேரு ராமு. அவன் அவனோட கோழிங்க எல்லார் மேலையும் ரொம்ப பாசமா இருந்தான். பாசமா வளர்ப்பான். அப்புறம் அதுங்களோட முட்டைய மார்க்கெட்ல கொண்டு போய் விற்பான். ஒரு நாள் ராமு பார்த்தான், அதாவது அவனோட ஒரு கோழி ரொம்ப நாளா முட்டை போடவே இல்லை, அதுக்கு உடம்பு சரியில்லை, அது எப்பவும் ரொம்ப சோகமாவே இருக்கும். ராமு அத கோழிங்களோட டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனான். டாக்டர் சார், என்னோட கோழி ரொம்ப நாளா முட்டை போடுறதே இல்ல, அப்புறம் அதுக்கு உடம்பே சரியில்லை, அது ரொம்ப சோகமா இருக்கு. டாக்டர் சார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராமு கிட்ட என்ன சொன்னாருன்னா, உன்னோட கோழி ரொம்ப சோகமாவும் கவலையாவும் இருக்கு, நீ அதோட முட்டை எல்லாத்தையும் மார்க்கெட்ல கொண்டு போய் வித்துட்டியா என்ன? ஒருவேளை அந்த காரணமா கூட இருக்கலாம். டாக்டர் சொன்னதை கேட்டு ராமு ரொம்ப கவலையாயிட்டான். அப்புறம் அதோட வைத்தியத்தை பத்தி கேட்டான். இதுக்கு வைத்தியம் இருக்கு, உன் கோழிக்கு முன்னாடி சில போலியான முட்டைகளை கொண்டு வந்து வச்சிடு, அதாவது மண் முட்டையோ இல்ல பிளாஸ்டிக்லயோ ஏதாவது ஒரு வகையான முட்டைய வச்சிரு. கோழி அதோட முட்டைன்னு அது நினைச்சுக்கிட்டு அது மேல பாசமா இருக்கும், அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் குணமாயிடும். டாக்டர் சொன்னதை கேட்டதும் ராமுவுக்கு கொஞ்சம் நிம்மதி ஆயிடுச்சு. அவன் நேரா போய் எல்லா விஷயத்தையும் தன்னோட மனைவி கிட்ட சொன்னான். அப்படியா, இதான் விஷயமா இருக்கும். ஒவ்வொரு அம்மாவும் தான் குழந்தை மேல ரொம்ப பாச வச்சிருப்பாங்க, ஆனா நம்ம வியாபாரமே அப்படியாச்சே, இதுங்களோட முட்டையை நம்ம விக்கலன்னா நாம எப்படி சாப்பிடறது? ஆனா டாக்டர் சொன்ன இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இங்கேயே உட்காருங்க, நான் போய் மண்ணால முட்டை செஞ்சு கொண்டு வரேன். ராமுவோட மனைவி வீட்டுக்கு பின்னாடி போய் கொஞ்சமா மண் எடுத்துட்டு வந்த, அத நல்லா பிசைஞ்சி சின்ன சின்னதா முட்டைய செஞ்ச, அப்புறம் அது மேல வெள்ளை பெயிண்ட் அடிச்சு வச்ச. அது என்னமோ மண் முட்டை, ஆனா பாக்குறதுக்கு அது அப்படியே ஒரிஜினல் கோழி முட்டை மாதிரி இருந்துச்சு.
இந்தாங்க இந்த முட்டைய பேசாம கொண்டு போய் கோழிக்கு பக்கத்துல வச்சிருங்க. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது தூங்கும் போது கொண்டு போய் வைங்க. இப்படி செய்யறதுனால அதோட கவனம் மாறும். அது இந்த முட்டைகளை தன்னோட குழந்தைன்னு நினைச்சுக்கோ. அப்புறம் சீக்கிரமா குணமாயிடும். ஒருவேளை இந்த முட்டைகளை பார்த்ததுக்கு அப்புறம் அது மறுபடியும் முட்டை போட்டாலும் போடலாம். அதுக்கப்புறம் அதோட முட்டையை நாம மார்க்கெட்ல கொண்டு போய் கூட விற்கலாம். நீ சரியா சொல்ற, இன்னைக்கு ராத்திரியே நான் இந்த வேலையை செய்யறேன். ராமு நேரம் பார்த்து அந்த மண் முட்டைய கோழி பக்கத்துல வச்சிட்டான். காலையில ஆனதுமே கோழி கூவிச்சு. அதுக்கு பக்கத்துல அதோட முட்டைகளை பார்த்ததும் அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா ராமு முட்டைகளை மார்க்கெட்டுக்கு கொண்டு போக சேகரிச்ச போது இந்த சமயம் அவ அந்த கோழியோட முட்டைகளை எடுக்கல. அத பார்த்துட்டது ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்புறம் அதோட கவலை பறந்து போச்சு. அப்புறம் மறுபடியும் மறுநாள்ல இருந்து அது முட்டை போட ஆரம்பிச்சது. பெரிய மாய சிங்கம். ஒரு சமயம் ஒரு சாது அவரு நாள் முழுக்க கடவுளோட பேரை ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரு பழைய கோயிலுக்கு வெளியில ஒரு மரத்துக்கு அடியில அவரு தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு சில திருடர்கள் அங்க வந்து சாதுவை கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏ ஷாமு, அங்க பாரு, அங்க ஒரு போலீஸ் சாமியாரு தியானம் பண்ணிட்டு இருக்காரு பாரு. வா ரகு, அவரை கஷ்டப்படுத்துவோம். அவரோட தியானம் கலையுதா என்னன்னு பாப்போவா. அட என்ன பாபா, எப்படி இருக்கீங்க? யார நினைச்சிட்டு இருக்கீங்க? எழுந்துருங்க எழுந்துருங்க. ஆமாம் பாபா, இப்படி பண்ண கடவுள்லாம் கிடைக்க மாட்டாரு. யாரோட நிபந்தனை தொலைஞ்சு போயிட்டீங்க? உங்க கனவுல யார் வந்திருக்கா? சாது ரொம்ப அமைதியா தியானத்துல உட்கார்ந்து இருந்தாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு பதிலையும் சொல்லல. இவர்கிட்ட எந்த மாற்றமும் தெரியல, எந்த கவனத்துல இருக்காரோ. வா வா, இவர்கிட்ட எதுக்கு நேரத்தை வீணடிக்கணும், இங்க இருந்து புறப்படுவோம். ஆனா இப்ப தினமும் இப்படியே நடந்துகிட்டு இருந்தது. திருடனுங்க வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. சாது ரொம்ப சோகத்தோட இருந்தாரு. ஒரு நாள் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த சில பெண்கள் தண்ணி எடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டு இருந்தாங்க. அவங்க சாதுவை பார்த்தாங்க. அவர் காலை தொட்டு வணங்கி என்ன சொன்னாங்கன்னா, பாபா நீங்க எல்லாம் அறிந்தவரு, இவ்வளவு தியானம் பண்றீங்க, அந்த கடவுளோட பேரை ஜபிக்கிறீங்க, ஏதாவது பண்ணுங்க பாபா. எங்க கிராமத்துல திருடனுங்களோட அட்டகாசம் தாங்க முடியல. ஒவ்வொரு வீட்லயும் நாலு நாளைக்கு ஒரு தடவை திருடு போயிடுது. எங்களோட மொத்த உழைப்பையும் இந்த திருடனுக்கு ஒரே நிமிஷத்துல தூக்கிட்டு போயிடுறானுங்க. இப்ப எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி தோணுது பாபா. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். அப்படியா, இதுதான் விஷயமா? நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு நான் பாடத்தை கத்து கொடுக்கறேன். நான் நினைக்கிறேன் இந்த சமூகத்தோட நலனுக்காக அந்த திருடனுங்களுக்கு நான் பாடத்தை கத்து கொடுக்கணும். என்னோட பலத்தை நான் பயன்படுத்தியே தீரணும். ஏ ஷாமு, அங்க பாரு, அந்த போலீஸ் சாமியாரும் அங்கதான் உட்காந்துருக்காரு. சரி சரி வா, இன்னைக்கு அவர் அங்கேருந்து தூக்கிட்டு தான் மறு வேலையே. இன்னைக்கு அவர் மேல சுடுத்த நீ ஊத்துவோம், அப்புறம் பாப்போம் அவர் எப்படி ஏந்திருக்கிறாரா இல்லையான்னு. சாது தன்னோட மந்திர சக்தியால ஒரு பெரிய சிங்கத்தை உருவாக்கினாரு. அச்சோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க பாபா, எங்களை மன்னிச்சிடுங்க, இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துங்க. அது சரி, இந்த வாட்டி இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து நான் காப்பாத்திருவேன். ஆனா மறுபடியும் நீங்க யாரையாவது தொந்தரவு பண்ணீங்கன்னா, கிராமத்து ஜனங்களையோ இல்ல அப்பாவி மக்களையோ தொந்தரவு பண்ணீங்கன்னா, அப்புறம் இந்த சிங்கம் உங்களை விடவே விடாது. இந்த சிங்கம் உங்களை சாப்பிட்டுடும். ஆம் பாபா, என் மேல சத்தியம், எங்க அப்பா மேல சத்தியம், நாங்க யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டோம். சத்தியம் பண்றோம் பாபா. ஆமாம் பாபா, ஆமாம் பாபா, நாங்க இனிமே யாரையும் கஷ்டப்படுத்தவே மாட்டோம். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. பாபா, உங்க கருணையே கருணை, இப்பல்ல எந்த திருடன்களும் இங்க வரதில்ல. இந்த மொத்த கிராமமும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம் பாபா. தங்க எறும்பு. கங்கா அவ வீட்டு வாசல சுத்தம் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு அவ வீட்டை சுத்தம் பண்றது ரொம்பவே பிடிக்கும். தீபாவளி வரப்போகுது, அவ வீட்டுல ஒவ்வொரு முலையும் சுத்தமா இருக்கணும்னு நினைச்சா. அட, தீபாவளி வரப்போகுது பாரு, எவ்வளவு வேலை இருக்கு. வீட்டு வாசல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு. கொஞ்சம் கூட எறும்புங்க வரக்கூடாது, எந்த மண்ணும் இருக்கக்கூடாது, எந்த காஞ்சி போன இலையும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் மொத்தமா சுத்தம் பண்ணியே தீருவேன். கங்கா ராத்திரியும் பகலும் சுத்தம் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் வீடு முழுக்க சுத்தம் பண்ண. அன்னைக்கு அவ வீட்டு வாசல சுத்தம் பண்ணிட்டு இருந்தா. அப்ப அவ ஒரு மூலையில பார்த்த ஒரு பெரிய எறும்பு புத்து அவ வீட்டுக்கிட்ட பூந்தொட்டி கிட்ட இருந்தது. ஐயோ ராமா, இவ்வளவு பெரிய எறும்பு புத்து, இது வரைக்கும் நான் இதை ஏன் பார்க்கவே இல்ல. இன்னைக்கு நான் இத விட போறதே இல்ல. உள்ள உட்கார்ந்திருந்த எறும்புங்க கங்கா பேசினத கேட்டுடுச்சு. அப்புறம் அதுங்களுக்குள்ள பேசிக்கிச்சு. அச்சச்ச,
ஐயோ, கங்கா நம்மள பார்த்துட்ட போல இருக்கு. இது நம்மளோட பழைய வீடு. தீபாவளி வேற வரப்போகுது. சுத்தம் பண்றேன்னு சொல்லி நம்ம வீட்டையும் உடைச்சு போறாங்க. ஏதாவது பண்ணு. எறும்புங்க எல்லாம் ஒண்ணு கூடி பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ராணி எறும்ப எழுப்புறதுக்காக போச்சுங்க. ஏன்னா அது ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தது. ராணி எறும்பே, ராணி எறும்பே, சீக்கிரம் எழுந்துரு. கங்கா இன்னைக்கு நம்மள சுத்தம் பண்ண போறா. இன்னைக்கு வீட்டு வாசல் சுத்தம் பண்ண போறா. பாருங்களேன், அந்த இடமே எவ்வளவு மோசமா இருக்குன்னு. இன்னைக்கு அவ நம்மள பார்த்துட்டா. நம்ம வீடு இப்ப உடைய போகுது. சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. ராணி எறும்பு எழுந்தது. அது எதுக்குமே பயப்படல. எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? என்னோட மாய சக்தியை மறந்துட்டீங்களா? இங்க பாத்தீங்களா, தங்க எறும்பு. மகாராஜா எனக்கு இதை கொடுத்தாரு. இதை கொடுத்தோம்னா கங்கா தீபாவளியை கொண்டாடுவா. அப்புறம் அவன் நம்ம வீட்டை உடைக்க மாட்டா. விஷயம் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு. வாங்க, இந்த விஷயத்த போய் நம்ம கங்கா கிட்ட பேசுவோம். எல்லா எறும்புகளும் ஒன்னு கூடி தன்னோட ராணி எறும்போட கங்காவை பார்க்க போச்சுங்க. கங்கா தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போகதா இருந்த. ஒரு எறும்பு சைகை காட்டினதும் அவளோட கால் மேல ஏறிக்கிச்சு. எத்தனை எறும்புங்க மொக்கிதே பாத்தீங்களா, ஏ மேலயே ஏறுது. உன்ன நான் சும்மா விட மாட்டேன். அப்பதான் எறும்பு குரல் கொடுத்தது. கங்கா, கங்கா. ஒரு எறும்பு எனக்கே குரல் கொடுக்கறியா? என்னோட பேரை கூட தெரிஞ்சு வச்சிருக்க. ஆமா, நாங்க ஒன்னும் சாதாரண எறும்புங்க கிடையாது. உனக்காக தீபாவளிக்கு பரிசு கொண்டு வந்திருக்கோம். என்னது? இதோ பாரா, மனுஷங்க மாதிரி பேசுற எறும்ப நான் முதல் தடவை இப்பதான் பாக்குறேன். அது என்ன பரிசு? அது என்னன்னு நானும் கேக்குறேனே. இந்த இதுதான் தங்க எறும்பு. உனக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். தங்க எறும்பா? இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இந்த மாதிரி எறும்புகளை நாங்க உனக்கு வார வாரம் கொடுப்போம். ஆனா அதுக்கு நீ எங்க வீட்டை விட்டுட்டு மத்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிக்கணும். ஆஹா, அப்படியா? இதுதான் விஷயமா? ஒருவேளை நீங்க கிடைச்சீங்கன்னா எங்க பசங்க இங்க தானே விளையாடுறாங்க? இல்ல இல்ல, நாங்க இத்தனை வருஷமா இங்கதான் இருக்கோம். பாக்க கூட எங்க வீட்டை நீ உடைக்க மாட்டேன்னு. நாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உனக்கு தங்க எறும்பு கொடுக்கறோம். அப்படியா? அப்படின்னா வருஷம் முழுக்க தீபாவளி தான். அடடா, எதுக்காக கவலைப்படுறீங்க? நீ இங்க இரு. கங்கா ரொம்ப சந்தோஷப்பட்ட. அவ வீடு முழுக்க சுத்தம் பண்ண. ஆனா அந்த எறும்பு புத்த விட்டுட்ட. அதுங்க எப்பவும் அங்கதான் இருக்குங்க. அப்புறம் கங்காவுக்கு எப்பவும் தங்க எறும்புங்களை கொடுத்துக்கிட்டே இருந்ததுங்க.